இதுவரை நீங்கள் தமிழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். கார் பிரியர்களுக்கான இந்த வீடியோ. இந்திய தலைமுறையில் நிறைய பேர் தங்கள் கார் மற்றவர்களுடைய காரில் இருந்து தனியாக தெரிய வேண்டும் என்று விரும்புவார்கள். அதற்காக ஒரு சில ஆல்டரேஷன் பண்ணுவார்கள். அதிலும் சில பேர் தங்களுடைய காருக்கு அகலமான டயர்களை போட்டு பந்தாவாக செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த வீடியோ பார்த்த பிறகு பெரிய டயரை போடுவதா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு செய்துவிடலாம். சோ அகலமான டயர்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நன்மைகளை பற்றி பார்ப்போம். அகலமான டயர்கள் காருக்கு பன்மடங்கு கூடுதல் கம்பீரத்தை வழங்கும், எல்லோரும் கவரும் வகையில் இருக்கும். மேலும் எக்ஸ்யூவி வகை வாகனத்தை முரட்டுத்தன்மையை அதிகரிக்கும். டயர்கள் அதிக தரைப்பிடிப்பு வழங்குவதால் கார் வலுக்கோவும் சறுக்குவதும் குறையும். பிரேக் பிடிக்கும் போது அதிக தரைப்பிடிப்பு காரணமாக சீக்கிரமாக கார் நிறுத்தப்படும். இனி அகலமான டயர்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகளை பற்றி பார்ப்போம். அகலமான டயர்களின் விலை அதிகம். தொழில்நுட்ப ரீதியில் சாதாரண கார்களில் இந்த டயர்களுடன் ஒத்து போகாது. பெரிய டயர்களில் எடை மிக அதிகமாக இருக்கும். இதனால் காரை நகர்த்துவதற்கு எஞ்சினுக்கு கூடுதல் சுமை ஏற்படுகிறது. இதனால் காரின் மைலேஜ் மற்றும் செயல்திறன் திட்டம் குறையும். அகலமான டயர்களை காரில் பயன்படுத்தினால் பள்ளம் மேடுகளில் அதிகமாக குழுங்கும், சொகுசான பயண உணர்வு இருக்காது. ஸ்டியரிங் சிஸ்டம், சஸ்பென்ஷன் அமைப்பு என அனைத்து பாகங்களுடன் அகலமான டயர்கள் ஒத்து போகாது. எனவே டயர்கள் சீக்கிரமாக தேய்ந்து போகும். காரின் வேகத்தை காட்டும் ஸ்பீடோமீட்டரிலும் குறைபாடு ஏற்படும். உதாரணத்திற்கு 16-inch வீல் பொருத்தப்பட்ட காரில் 19-inch வீல் பொருத்தப்படும் போது துல்லியமாக வேகத்தை காட்டாது. அகலமான டயர்களை பொருத்தப்படாத என்பதற்காக முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நீண்ட தூரம் பயணிக்கும் போது காரின் டயர் சத்தம் அதிகமாக இருக்கும். இது வாகன ஓட்டிகளுக்கு தலைவரிசலை உண்டாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க.